guys, Bizgurukul full scam. So Bizgurukul join பண்ற யாரனாலும் ஏன் பண்ண முடியாது. நான் ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வொர்க் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா எனக்கு இன்கமே கிடைக்கல. So தயவு செஞ்சு யாரும் Bizgurukul join பண்ணாதீங்க. Bizgurukul வொர்க் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நம்ம சேனல் ரெகுலரா வந்துட்டு இருக்கு. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி Bizgurukul-னா என்ன, அதுல எப்படி பண்ணி மணி ஏர்ன் பண்றது அப்படி வீடியோ போட்டிருந்தோம். ஆனா அந்த வீடியோக்கு கீழே இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னைக்கான வீடியோல இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுக்கு அவங்க கொடுக்குறாங்க, அவங்க ஏன் Bizgurukul-னால ஏர்ன் பண்ண முடியல, அதுக்கான பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க Bizgurukul ஆல்ரெடி என்ரோல் பண்ணிருக்கீங்களா இல்ல இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து இந்த Bizgurukul வந்து என்ரோல் பண்ணி என்ன சொல்ல வரேன் நம்ம சேனல்ல மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். புதுசா வந்திருக்கக்கூடிய வெப்சைட் பிளஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் சாட்னா நிறைய வழிமுறைகளை எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம பக்கத்து கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பா நம்ம போடக்கூட இந்த மாதிரி எல்லா விதமான வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல Bizgurukul-னா என்ன அப்படின்னா பேசிக் இன்ட்ரோ வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். Bizgurukul அப்படிங்கிறது இந்தியால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு பெரிய ஒரு அஃப்லைட் மார்க்கெட்டிங் கம்பெனி. இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அவங்க என்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட். அதாவது நம்ம எப்படி ஆன்லைன்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கோர்சஸ் வந்து நம்ம ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பண்ணி தரும்போது நமக்கு 70% ஆஃப் கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இது டைரக்டா வீக்லி வீக்லி நமக்கு இன்கம் கிரெடிட் ஆகும். அது 5% டிடிஎஸ் போக இன்கம் கிரெடிட் ஆகும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த டீடைல்ட் வீடியோல வந்து நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான வீடியோல ஏன் இந்த நம்மளோட மக்களால பிசினஸ்ல வந்து ஏர்ன் பண்ண முடியல, எதுக்காக வந்து இப்படி பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்க, எதுக்காக வந்து பேட் தாட் வருது, இந்த விஷயங்கள்ல பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பேச போறோம். இதுல முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான மென்டர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு காரணத்துக்காக தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக டக்குனு போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களோட பத்தி தெரியாம அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க இந்த ஒரு கம்பெனில அப்படின்னு பத்தி தெரியாம டைரக்டா போயிட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது அப்படின்னா அவங்களோட ப்ராப்பர் மென்டர்ஷிப் நமக்கு கிடைக்கிறது இல்ல. சொல்லப்போனா Bizgurukul-ஏ பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான ட்ரைனிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா எந்த ட்ரைனிங்க எப்போ பார்க்கணும் அப்படின்னு மென்டருக்கு மட்டும்தான் தெரியும். சோ இந்த மென்டர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ அதை வந்து ப்ராப்பரா கிடைச்சிட்டா 100% பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் தாங்க. சோ இந்த மென்டர்ஷிப் வந்து ஒரு பக்கம் இருக்கணும். ரெண்டாவது ப்ராப்பர் ட்ரைனிங்ஸ் நீங்க எடுக்கணும். அந்த ட்ரைனிங்ஸ் நான் சொன்ன மாதிரி Bizgurukul-ஏ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரைனிங்ஸ் வந்து நீங்க வீக்லி வீக்லி கரெக்டா அட்டன் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளோட யூடியூப்லயே பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணி அதை வந்து டெலிகிராம் குரூப்ல ஆக்கி வச்சிருக்காங்க. உங்களோட ஃப்ரீ டைம்ல அந்த ட்ரைனிங்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டீடைல்டா பார்த்தா தெரிய போது Bizgurukul-ல என்ட்ரோ பண்ற எல்லாருமே கண்டிப்பா ட்ரைனிங்ஸ் ஃபுல்லா முடிச்சிருக்கணும். நிறைய பேர் ட்ரைனிங்ஸையும் முடிக்காம என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின் பண்ண உடனே எனக்கு இன்கமே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வேஸ்ட். யாருமே பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல எதுவுமே கிடையாது. Bizgurukul சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். சோ நம்ம கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் தாங்க. சோ ட்ரைனிங்ஸ் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு 1 month ட்ரைனிங் எடுத்துக்கங்க. சோ நம்ம ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ப்ராப்பர் பாத்தீங்கன்னா நமக்கு 6 month அப்புறம் தான் எக்ஸாமே வரும். சோ 6 month வரைக்கும் நம்ம வந்து கத்துக்கணும். கத்துக்கிட்டதை வந்து அடுத்த 7 மாசம் வரையும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் வந்து எழுத போறோம். அதே விஷயத்த Bizgurukul-ல வந்து பண்ணுங்க. ஆனா நீங்க 6 month டைம் எடுத்துக்கோனா 1 month மட்டும் டைம் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன சொல்லி தராங்க, அந்த சிஸ்டம் என்ன சொல்லி தருது, அதை பத்தி நீங்க கரெக்டா ஒரு 1 month மட்டும் ட்ரைனிங் எடுத்து அதை நீங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இல்ல உங்களுக்கு டிராபேக் எதுவுமே கிடைக்காது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட மக்கள் நிறைய டீமோட்டிவேட் ஆகுது எங்க தெரியுமா? இன்கம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கன்சிஸ்டன்சி வந்து அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. கன்சிஸ்டன்சி அப்படின்னா நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதை ரெகுலரா பண்ணணும், அதுக்கு பேரு கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எல்லாருமே தெரியும் யூடியூப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யூடியூப்ல சக்சஸ் ஆகுறாங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். கன்சிஸ்டன்சி ஒரு வீடியோ போடுறாங்க பாத்தீங்களா, அவங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகிறாங்க. ஒரு வீடியோ இன்னைக்கு போடுறாங்க, 1 மாசத்துக்கு அப்புறம் 2வது வீடியோ போறாங்க, அடுத்த 1 மாசத்துல 3வது வீடியோ போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சக்சஸே ஆக மாட்டாங்க. யாரு கன்சிஸ்டன்சியா வாரத்துல 1 நாள் வீடியோ போடுறாங்க, வாரம் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி வீடியோ போடுறாங்க, டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி போறவங்க மட்டும்தான்
யூடியூப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இது பேர் கன்சிஸ்டன்சி. இதே வேலையை தான் பிஸ்குருக்குள்ள பண்ண போறோம். பிஸ்குருக்கு நம்ம எங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ல தான். இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல சிஸ்டம் என்ன சொல்லுது, ட்ரைனிங் நமக்கு என்ன சொல்லுறாங்களோ இதை அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சாதாரண வந்து இந்தியால பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இப்போ ஸ்டார்டிங் டைம். ஆனா யூஎஸ்ஏ, யூகே, கனடாலாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ கொஞ்சம் நீங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ண மாதிரி தான் இன்கம் கிடைக்கும். ஜாயின் பண்ண உடனே எனக்கு வந்து இன்கம் கிடைக்கல, எனக்கு ஒரு வாரம் காசு கிடைக்கல சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. ஸோ உங்கள்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு முதல் பாயிண்ட் லீட்ஸ் அதிகமா இருக்கணும். லீட் அப்படிங்கிறது இந்த பிசினஸ் என்ன, இந்த கோர்சஸ் வந்து நான் எப்படி பை பண்ணணும் அப்படின்னு சோசியல் மீடியா மூலமா நமக்கு தேடி வரவங்க லீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி தேடி வரவங்க நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல இருந்து நிறைய விதமான சேல்ஸ் நடக்கும். அந்த சேல்ஸ் மூலமா 70% நமக்கு கன்சஸ் பண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க அந்த லீட்ஸ் எடுக்கிறத எப்படிங்கிறத வந்து ட்ரைனிங்ஸ் பத்தினா நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா கத்துக்காம ஒண்ணுமே தெரியாம ஜாயின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க நிறைய மக்கள் இருப்பாங்க. ஸோ உங்களுக்காக நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. ட்ரைனிங்ஸ் என்ன சொல்றாங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, 100% உங்களாலே சம்பாதிக்க முடியும். எனக்கு மெசேஜ் பண்ண அவசியமே கிடையாது. நீங்க ட்ரைனிங் செய்யறீங்க, நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இல்ல புதுசா நீங்க உள்ள வரீங்க அப்படினா எனக்கு டேட்டா மெசேஜ் பண்ணுங்க. பிஸ்கூர்க்கு டீடைல் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோல சொல்ல வந்துச்சு. சோ அந்த கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு, அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இதுவரை நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நமக்கு நிறைய கொடுத்துருக்கோம். எல்லா விதமான சோசியல் மீடியா வெப்சைட்லயும் எல்லா விதமான பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஏர்ன் பண்றது தெரியும். அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த ஒரு வீடியோவா இந்த இடத்துல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன்.